ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹை காம்டெக். இந்த வீடியோவில் கஸ்டம் டிஓசி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஓசியை பற்றின பேசிக்கே தெரியாது அப்படின்னா லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. லாஸ்ட் வீடியோவில் டிஓசியையும் ஸ்டைலையும் டைரெக்டாகவே யூஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஸ்டைலும் சரி டிஓசியையும் சரி மேனுவலாக நம்மளே கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு ஸ்டைலை ஹெட்டிங்க்கு எல்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஓசி இன்சர்ட் பண்ணணும். ஓகே, பட் இந்த கான்செப்டில் நம்மளே என்ன பண்ண போகிறோம், ஸ்டைலையும் சரி டிஓசியும் சரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைலை க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி ஸ்டைலை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே உள்ள ஸ்டைல்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னது, இருக்கிறத யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா. இப்போ நம்ம இதில் இல்லாத ஒரு புது ஸ்டைலை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபேஸ்புக் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபேஸ்புக் அப்படின்றது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நானே கஸ்டமைஸ்டாக நிறைய ஐடியா வச்சுருப்பேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து எனக்கு ரெட் கலரில் வேணும், இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சில் வேணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும், எனக்கு நல்லா போல்டாக இருக்கணும், இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக இது செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு போங்க, இதில் க்ரியேட் அ ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் பேஸ்டில் ஒரு ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை என்ன சொல்லிக்கலாம், பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறேன் இல்லையா, நான் என்ன நேம் உங்கள் கொடுத்துக்கலாம், இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்தாச்சா, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த ஹெட்டிங் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் இந்த ஹெட்டிங்கை இல்லை இல்லையா, இப்போ இந்த ஹெட்டிங் புதுசாக ஆட் ஆகிருக்கு. எஸ் கரெக்ட். இதுக்கப்புறம் இந்த ஹெட்டிங்கை யூஸ் பண்ணி எல்லா ஹெட்டிங்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கலர்லாம் கொடுத்து செட் பண்ணிட்டீங்க, அதுதான் ஹெட்டிங் 1, அதாவது நீங்கள் கொடுத்த நேமில் அது சேவ் ஆகிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அதே ஸ்டைல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும் போதும், ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மாறிடும். ரைட், இது மாதிரி ஒரு ஒரு ஹெட்டிங்கும் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரியே எல்லா ஹெட்டிங்க்குமே என்ன பண்ணணும், ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஓகே, க்ரியேட் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஜஸ்ட் செலக்ட் பண்ணோம், நல்லா ஃபார்மெட்லாம் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம், ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு ஸ்டைலாக என்ன ஆகிடுச்சு, ஸ்டைல்ன்ற ஒரு அந்த கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஓஸ் என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டைலை யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வருது, என்ன அப்படின்னா இந்த ஹெட்டிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு கலர் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒருவேளை இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ இன்னும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், எல்லா ஹெட்டிங்குடைய கலரும் மாற்றணும். மாற்றுறதுக்கு எப்படி ஈஸியாக மாற்ற முடியும், எல்லாத்தையும் எப்படி செலக்ட் பண்ணி மாற்றுறது கஷ்டம் இல்லையா. ஒரு ஹெட்டிங்காக செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கோன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டைல் க்ரியேட் பண்ணதுனால அந்த ஸ்டைலையே இங்கெல்லாம் யூஸ் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கேலரியில் நம்ம ஸ்டைல் தெரியுதா, இதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டைலுக்காக நீங்கள் யூஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியும் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபான்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த ஃபான்ட் சைஸில் இருக்குது, போல்ட் அப்ளையாக இருக்குது, கலர் இந்த கலர் இருக்குது. ஸோ கலர் என்ன பண்ணிக்கலாம், இந்த கலருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் குளோபலாக மாறிடும். இது ஒரு முக்கியமான பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் ஸ்டைல்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது, இந்த மாதிரி ஹெட்டிங் எல்லாமே ஒரு நியூ பேஜில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த பேஜில் அப்படியே கீழே சேர்ந்து இந்த பேஜ்லேயே இது ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இது இப்படி பண்ணாமல் இப்படி வராமல் நியூ பேஜில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. அப்படி பண்ணுறது மோஸ்ட்லி நல்லாயிருக்கும், ரைட். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க, பேராகிராஃப்குள்ளே போனீங்க அப்படின்னா
லைன் அண்ட் பேஜ் பிரேக் இருக்கும். பேஜ் பிரேக் பிஃபோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹெட்டிங் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பின்னாடி என்ன ஆகிடும், கேப் வந்துடும். இந்த ஹெட்டிங் ஒரு நியூ பேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். நம்ம ரெண்டு ஸ்டைல் அப்ளை பண்ணோம் இல்லையா, கலர் டார்க்காக மாற்றணும், மாறிடுச்சு. அதே மாதிரி எல்லா ஹெட்டிங்குமே எங்கே இருக்குது, நியூ பேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இந்த ரெண்டு சேஞ்சும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈஸியாக பண்ணிட்டோம் ஸ்டைல் மூலமாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் எல்லாமே ஸ்டைல் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக மேனுவலாக நீங்கள் அப்ளை பண்ணுற எந்த ஒரு மேனுவல் ஃபார்மேட்டிங்களையும் கிடைக்காது. ஓகே, நம்ம முதல்ல பார்த்த இப்போ நம்ம டிஓசி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம டிஓசி கிரியேட் பண்ண போகிறோன்ற முதல்லே பார்த்தோம் இல்லையா, அதே இடத்துல தான் இப்போவும் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு யூஷுவலாக நீங்கள் போகிற மாதிரி ரெஃபரன்ஸ் டேபு போங்க. ரெஃபரன்ஸ் டேபில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3ன்ற ஸ்டைலாக யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம அதை யூஸ் பண்ணலை. ரைட், ஸோ கஸ்டம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷனில் ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3ஐ டெலீட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இருக்கும் வரும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் இதில் டிஃபைன் ஆகிருக்கு. நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஹெட்டிங் 1, இதில் 1 கொடுங்க. 1 அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஹெட்டிங், 2 கொடுத்தோன்னா செகண்ட் லெவல் ஹெட்டிங். நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட் லெவல் மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹெட்டிங், தட் இஸ் உங்கள் டிஓசி என்ன ஸ்டைலில் வேணுன்ற ஒரு சில கஸ்டமைசேஷன் இங்கே பண்ணலாம். அழகாக வேணுமா, மாடர்னாக வேணுமா, ஓகே ஸோ சிம்பிளாக இருந்தால் போதுமா, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் கிளாசிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாசிக் பக்கத்தில் இந்த இந்த ஹெட்டிங்க்கும் 1க்கும் நடுவில் இந்த மாதிரி லைன் வேணுன்றதையும் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ ஓகே பண்ணி பார்க்கலாம். எஸ், எனக்கு தேவையான டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மாதிரியே ஒரு அழகான ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெடியாக இருக்குது. நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரைட், இதுதான் முக்கியமான ஒரு பெனிஃபிட் ஆஃப் டிஓசின்னு பார்த்தோம் இல்லையா. எஸ், தட்ஸ் இட். நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஓசியை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். வெறும் 3 ஸ்டெப்பில் நம்ம அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான எல்லா ஸ்டைலையும் அப்ளை பண்ணோம். போல்டு, இட்லிக், அண்டர்லைன், கலர், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா ஃபார்மேட்டிங்கும் பண்ணிவிட்டு ஓகே இது எனக்கு போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டைலாக சேவ் பண்ணிட்டோம். பண்ண உடனே இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலில் என்ன பண்ணோம், ரெஸ்ட் ஆஃப் த ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணோம். நம்ம க்ரியேட் பண்ண நியூ ஸ்டைலையே அப்ளை பண்ணோம். ஓகே, தேர்ட் ஸ்டெப்பில் அந்த ஹெட்டிங் ஸ்டைலை டிஓசியில் கான்ஃபிகர் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்டெப் போயிட்டு பண்ணோமா, கஸ்டமில் போயிட்டு ஆப்ஷனில் பண்ணோம் இல்லையா, ஹெட்டிங் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஹெட்டிங் 1ல் மட்டும் 1 கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், டிஓசி இன்சர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க்கை பண்ணோம், பண்ணிவிட்டு டிஓசி இன்சர்ட் பண்ணோம், அவ்வளோதான். சிம்பிளாக இந்த கஸ்டமைஸ்டு டிஓசி நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டைலை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. See you in the next video. Thanks for watching.